ஹரி ஓம். ஆண்டாள் கிருஷ்ண திருவடிகளே சரணம். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜே ஜே டிவியின் ஆன்மீக மற்றும் செய்தி தொலைக்காட்சியின் நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கங்களும் ஆண்டவரின் அருளாசிகளும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முதல் ஆழ்வார், முதல் ஆழ்வார்கள்னு மூணு பேரை சொல்லுவாங்க, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஏன் இவங்களை மூணு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க மூணு பேருமே கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. இவங்க மூணு பேரும் ஒரே சமயத்திலேயே பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பெருமைக்கு வாய்ந்தவங்க. அதனால் இவங்க முதல் மூன்று ஆழ்வார்களையும் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பொய்கை ஆழ்வாரை பற்றி நாம் பார்க்கலாம். பொய்கை ஆழ்வார் உலகமே ஒரு பெரிய வயலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய கரும்பு தோட்டங்களை நம்ம நாடுகளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கரும்பு பொழிஞ்சு அந்த கரும்பை சாரால் எடுக்கக்கூடிய கல்கண்டுன்னு சொன்னால் அது காஞ்சி மாநகரம்னு ஒரு புலவர் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு தித்திப்பான ஒரு விஷயமாக காஞ்சி மாநகரத்தை சொல்லுவாங்க. காஞ்சி மாநகரம் சைவம், வைணவம், சாக்தம், கணபத்தியம், சௌரம், கௌமாரம், இந்த ஆறு வகையான மதங்களுக்கும் ஒரு திருக்கோயில் இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த காஞ்சி மாநகரம். இந்த காஞ்சி மாநகரத்தில் தடுக்கி விழுந்தால் கோயில் வாசலில் தான் விழணும்னு சொல்லுவாங்க. அத்தனை கோயில்கள், அத்தனையும் ஆகம புராதனங்களுக்கு உட்பட்ட பழங்கால கோயில்கள், அத்தனைமா ஒரு சிறப்புகள் வாய்ந்தது அந்த காஞ்சி மாநகரம். அந்த காஞ்சி மாநகரத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருவெக்கா அப்படிங்கக்கூடிய ஊரில் ஒரு பொய்கையில், பொய்கை அப்படின்னா குளம், அந்த குளத்தில் பொற்றாமரை மலரில் பொய்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணுறார். பொய்கையார் அவதாரம் பண்ணக்கூடிய நாள் நட்சத்திரமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஐப்பசி மாதம் வளர்ப்பறை பொருந்திய அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் திரு அவதாரம் பண்ணுறார் பொய்கை ஆழ்வார். பொய்கையாழ்வாரோட பாசுரங்கள் அனைத்தும் பகவான் மேலே காதலாக பொழிகிறது. ஒரு சாதாரண ஒரு மனுஷனாலையும் அதை எளிதையாக புரிஞ்சுக்கிட்டு பகவானை அடையிறதுக்கான வழிகளை ரொம்ப எளிமையாக பொய்கையாழ்வார் நம்மளுக்கு கூறியிருக்கார். இவரோட குணங்கள் ரொம்ப எளிமையான பக்தி. இந்த எளிமையான பக்தியின் மூலியம் பகவானை எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம் நம்ம பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் வந்து 6 தலங்களை பாடியிருக்கிறார். திருவரங்கம், திருக்கோவலூர், திருவெக்கா, திருவேங்கடம், திருப்பார்கடல், திரு பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 உபதேசங்களை பகவான் பாடியிருக்கிறார். இவ்வாறாக பொய்கை ஆழ்வாரோட அனுகிரகத்தால் நாம் பகவானை சேவிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகள். என்ன வாய்ப்புகள் அப்படின்னா, நம்மளுக்கு 4 சமஸ்கிருதம் எல்லாத்தாலையும் படிக்க முடியாது, 4 வேதங்களை எல்லாத்தாலையும் படிக்க முடியாது, வேதத்தோட மறைப்பொருளை நம்மளால் உணர முடியாது. ஏன்னா நிறைய காலம் கலியுகம் இல்லைங்களா, ரொம்ப அல்ப ஆயுசு மக்களுக்கெல்லாம், லௌகிகத்துக்கே நாள் சரியாக போயிடுது நம்மளுக்கு எல்லாம். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, உடுக்கிறதுக்கு உடையும், வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு சௌகரியங்களை பண்ணிக்கிறதுக்கே சரியாக போயிடுது. இதில் எங்கே நம்ம வேதத்தோட உட்பொருளை தேடி போகிறது? அதனால் பகவானே பார்த்து நம்மளுக்கு பொய்கை ஆழ்வார் யாரோட அம்சமாக அனுப்பி வச்சார் தெரியுங்களா? பகவான் அவர் பெருமாளோட 5 படைகளில் ஒன்றாகிய பாஞ்சசன்யம் அப்படிங்கிற சங்கோட அம்சமாக பகவான் அவதாரம் பண்ணுறார். சங்கொலி, சங்கொலி ஒழிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய துஷ்ட கிரகங்கள் எல்லாம் விலகி ஓடும். நெகட்டிவ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம சனாதன தர்மத்தில் எந்த ஒரு பூஜைகள் ஆரம்பிக்கும் போதும் சுப நிகழ்வுகள் ஆரம்பிக்கும் போது சங்கு உதறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக வச்சுருந்தோம். அதை வந்தக்கூடிய சினிமாக்களோ தொலைக்காட்சிகளோ அதை தப்பாக சங்கு உதறதுன்னா அது ஒரு அபசகுணம், ஒரு கெட்ட காரியத்துக்கு பண்ணுறதுன்னு மாற்றிட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. சங்கோலிங்கிறது மங்களத்தை கொடுக்கக்கூடியது. எங்கெல்லாம் சங்கோலி கேட்குறதோ அங்கே லக்ஷ்மி நித்தியவாசம் புரிவாங்க, அங்கே 16 செல்வங்களும் குறைவின்றி சேருங்கிறது ஐதீகம். அந்த பாஞ்சசன்யம் அப்படிங்கிறதோட அம்சமாக தான் பொய்கையாழ்வார் அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணி
நம்மளெல்லாம் வாழ வைக்கிறதுக்காக வந்திருக்கார். அவர் பாடக்கூடிய ஸ்தலங்களுக்கு நாமெல்லாம் செல்வோம். அவர் பாடிய பாடல்களை மனம் உருகி நாம் உணர்ந்து அதன் மூலியமா அவரோட அருளை பெறலாம். அவர் எப்படி பகவான் அடைஞ்சாரோ அதே கருணாரூபத்தோட நம்மளுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுவார். பொய்கையாழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் கிருஷ்ண திருவடிகளே சரணம். ஹரி ஓம்.